ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதனால தமிழ்நாட்டுக்கு இந்த நல்லது நடந்துட போறதில்லை. அரசியல் என்பது யார் வேணாம் வரலாம், ஆனால் அதற்குரிய தகுதி என்பது மக்கள் இடத்திலே தொடர்ச்சியாக வேலை செய்து மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுடைய போராட்டங்களில் கலந்து கொண்டு அரசு அடக்குமுறையில என்னன்னு புரிஞ்ச ஒரு நபரால் தான் மக்களுக்காக பணி செய்ய முடியும், மக்களுக்காக ஒரு பங்களிப்பு செய்ய முடியும். அப்படியான ஒன்றை அவர் செய்து விட்டு வருவார் என்றால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து முகாறிமுகத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே நீங்க தேர்தலில் வந்து நின்று அதிகாரத்தை பிடித்துவிடும் என்று நினைப்பது என்பது ஒரு முறையான அரசியலுக்கு கொடுத்து விடாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழகம் வேறாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்களை அன்றைய இளைஞர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுக்கும் இங்க பெரிய ஒரு மரியாதையை வந்து அந்த போராட காலத்தில் கொடுக்கல. இதுதான் தமிழகத்தினுடைய மனநிலை. இன்று தமிழக இளைஞர்கள் சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் போன்ற வருவதை வந்து அது பெரிய ஊக்குவிக்கல மாட்டாங்க. ஆக இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாதமாக ஊடக அளவில் நடக்குமே ஒழிய அது அரசியல் லெவல்ல பெருசா வந்து வந்துடவே வந்துட போறது இல்லை. அன்னைக்கு வந்து பெரிய நடிகர்கள் வந்த போதெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த மாணவன் இளைஞனும் அதே ஒரு பதிலைத்தான் அரசியலை பொறுத்து ரஜினி நோக்கி வைப்பார். ஏன்னா ரஜினியுடைய பங்களிப்பு அரசியலில் ஏதும் இல்லை. இனப்படுகள் நடந்த பொழுது எதுவும் பண்ணல. ஜல்லிக்கட்டு போராட்டம் போது எதுவும் பண்ணவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டுல போராட்டம் நடத்தும் போது தேச விரோத சக்தி உள்ள நுழைஞ்சதா அவரு தான் பேசினார். அவர் இந்த மாணவர்களை கொச்சப்படுத்தினதை நாங்கள் பார்த்து தான் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்கள் திரைப்பட ஒரு நடிகராக ஆதரித்து விடலாம், ஆனால் அவரை ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பதற்குரிய எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதுதான் முக்கியம்.